அத்தியாயம் 59. ஆசாரியர்களின் சதித்திட்டங்கள். யோவான் 11:47-54. லாசருவை எழுப்பின செய்தி எருசலேம் நகருக்கு விரைவில் எடுத்து செல்லப்படும் அளவிற்கு பெத்தானியா கிராமம் எருசலேமிற்கு மிகவும் அருகிலிருந்தது. அந்த அற்புதத்திற்கு சாட்சிகளாக இருந்த வேவுக்காரர்களின் மூலமாக அந்த உண்மைகளை யூத அதிபதிகள் விரைவில் பெற்றுக்கொண்டனர். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக உடனே சனகரிப் சங்கம் கூட்டப்பட்டது. மரணம், கல்லறை ஆகியவைகளின் மீது கிறிஸ்து கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார் என்பதை இப்பொழுது அவர் முழுமையாக வெளிக்காட்டியிருந்தார். தேவன் மனிதர்களின் இரட்சிப்பிற்காக அவருடைய குமாரனை உலகத்திற்குள் அனுப்பியிருந்தார் என்பதற்கான தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த கிரீடமான சாட்சியாக அது இருந்தது. காரணம் காணுதல், மனசாட்சியின் அறிவூட்டுதல் ஆகியவைகளின் கட்டுப்பாட்டின் கீழிருந்த ஒவ்வொரு மனதிலும் மன உணர்த்துதலை உண்டு பண்ணுவதற்கு போதுமான செயல் விளக்கமாக அது இருந்தது. லாசருவின் உயிர்த்தெழுதலிற்கு சாட்சி பகிர்ந்திருந்த அநேகர் இயேசுவை நம்பும்படி நடத்தப்பட்டிருந்தனர். ஆனால் அவருக்கு எதிரான ஆசாரியர்களின் வெறுப்பு வலிமையடைந்திருந்தது. அவருடைய தெய்வீகத்தின் குறைவான சான்றுகள் அனைத்தையும் அவர்கள் புறக்கணித்திருந்து இந்த புதிய அற்புதத்தினால் சீற்றமடைந்திருந்தனர். மரித்திருந்த அவன் பகலின் வெளிச்சத்தில் சாட்சிகளாக இருந்த ஒரு கூட்டத்தினருக்கு முன்பாக எழுப்பப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட சான்றிற்கு எதிராக எந்தவிதமான தந்திரத்தினாலும் விளக்கம் கொடுக்க முடியாமல் இருந்தது. இதே காரணத்திற்காக ஆசாரியர்களின் பகைமை சாவிற்கேதுவானதாக வளர்ந்தது. அவர்கள் இதற்கு முன் ஒருபோதும் இல்லாதிருந்த விதமாக கிறிஸ்துவின் பணியை நிறுத்துவதற்கு தீர்மானமுள்ளவர்களாக இருந்தனர். சதுசேயர்கள் கிறிஸ்துவிற்கு ஆதரவானவர்களாக இல்லாமல் இருந்த போதிலும் பரிசேயர்கள் இருந்ததைப் போல அவருக்கு நேராக வன்மம் நிறைந்தவர்களாக இருக்கவில்லை. அவர்களுடைய வெறுப்பு அந்த அளவிற்கு கசப்பானதாகவும் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் முற்றிலும் குழப்பமடைந்தவர்களாக இருந்தனர். மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பியிருக்கவில்லை. அப்படிப்பட்ட விஞ்ஞானம் என்று அழைக்கப்பட்ட காரியத்தை முன்வைத்து ஒரு மரித்த உடலை ஜீவனுடையதாக கொண்டு வருவது என்பது முடியாத காரியமாக இருக்கும் என்று அவர்கள் வாதம் செய்திருந்தனர். ஆனால் கிறிஸ்துவினிடத்தில் உண்டான சில வார்த்தைகளினால் அவர்களுடைய விஞ்ஞான தத்துவ விளக்கம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. வேத வாக்கியங்கள், தேவனுடைய வல்லமை ஆகிய இரண்டையும் பற்றி அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கின்றனர் என்பது காட்டப்பட்டது. அந்த அற்புதத்தினால் மக்களிடத்தில் உண்டு பண்ணப்பட்டிருந்த உணர்த்துதலை நீக்குவது சாத்தியம் என்பதை அவர்களால் காண முடியவில்லை. மரித்தவனை கல்லறையிலிடமிருந்து வலிய பறித்து வெற்றியடைந்தவரிடத்திலிருந்து மனிதர்களை எப்படி விளக்க முடியும்? பொய்யான அறிக்கைகள் எங்கும் சுற்றுக்கு விடப்பட்டன. ஆனால் அந்த அற்புதத்தை மறுக்க முடியவில்லை. அதன் விளைவுகளை எதிர்ப்பது எப்படி என்று அவர்கள் அறியவும் இல்லை. இதுவரை சதுசேயர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்னும் திட்டத்தை ஊக்கப்படுத்தாதவர்களாக இருந்தனர். ஆனால் லாசருவின் உயிர்த்தெழுதற்கு பின் அவர்களுக்கு எதிரான அவருடைய அச்சமில்லாத வெளிப்படையான குற்றச்சாட்டை அவருடைய மரணத்தினால் மட்டுமே நிறுத்த முடியும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த பரிசேயர்களால் மேசியா அவர்களுக்கு மத்தியில் இருந்தார் என்பதற்கான ஒரு சான்றாக இருந்த இந்த அற்புதத்தை பார்க்காது இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் பணியை எப்பொழுதுமே எதிர்த்திருந்தனர். அவர்களுடைய மாய்மாலமிக்க போலி தன்மைகளை அவர் வெளிக்காட்டி இருந்ததினால் முதலிலிருந்தே அவர்கள் அவரை வெறுத்திருந்தனர். அவர்களுடைய சன்மார்க்க குறைபாடுகளை மறைத்து வைத்திருந்த கடுமையான மத சடங்குகள் என்னும் மேலாடையை அவர் கிழித்தெறிந்திருந்தார். அவர் போதித்திருந்த தூய்மையான மதம் அவர்களுடைய பயபக்தியின் போலி வேடத்தை கண்டனம் செய்திருந்தது. கூர்மையான அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்காக அவர் மீது பழிவாங்குவதற்காக அவர்கள் தாகத்தோடு இருந்தனர். அவரை குற்றப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதமாக அவர் ஏதாவது சொல்லும்படி அல்லது செய்யும்படி அவரை தூண்டுவதற்கு அவர்கள் முயன்றிருந்தனர். அவர் மேல் கல்லெறிவதற்கு பல தடவைகள் அவர்கள் முயன்றபோது அவர் அமைதியாக விலகி சென்றிருந்ததினால் அவர்கள் அவரை பார்க்க முடியாமல் போயிற்று.
ஓய்வு நாளில் அவர் செய்திருந்த அற்புதங்கள் அனைத்தும் துன்பப்பட்டிருந்தவர்களுக்கான நிவாரணமாக இருந்தது. ஆனால் அவர் ஓய்வு நாளை மீறுபவர் என்று கண்டனம் பண்ண பரிசேயர்கள் வகை தேடியிருந்தனர். அவருக்கு எதிராக ஏரோதியர்களை எழுப்பிவிட அவர்கள் முயன்றிருந்தனர். ஒரு போட்டி ராஜ்யத்தை ஏற்படுத்த அவர் வகை தேடி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் எடுத்து கூறி அவரை ஒழிப்பது எப்படி என்று அவர்களுடன் ஆலோசனை செய்திருந்தனர். அவருக்கு எதிராக ரோமர்களை எழுப்பி விடுவதற்காக அவர்களுடைய அதிகாரத்தை கவிழ்ப்பதற்கு அவர் முயன்று கொண்டிருக்கிறார் என்றும் அவர்கள் அவரை சுட்டிக்காட்டியிருந்தனர். மக்களை அவருடைய செல்வாக்கிற்குள் கொண்டு வருவதிலிருந்து அவரை விலக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சாக்கு போக்கையும் சொல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்திருந்தனர். ஆனால் இதுவரை அவர்களுடைய முயற்சிகள் தடை செய்யப்பட்டிருந்தன. அவருடைய இரக்கத்தின் செயல்களுக்கு சாட்சிகளாக இருந்து அவருடைய தூய்மையும் பரிசுத்தமுமான போதனைகளை கேட்டிருந்தவர்கள் இவைகள் ஓய்வு நாளை மீறும் ஒருவரின் அல்லது தேவதூஷணம் கூறும் ஒருவரின் வார்த்தைகளாகவோ அல்லது செயல்களாகவோ இருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தனர். பரிசேயர்களால் அனுப்பப்பட்டிருந்த அதிகாரிகளும் கூட அவர் மீது அவர்களுடைய கைகளை வைக்க முடியாத வண்ணமாக அவருடைய வார்த்தைகளினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தனர். யூதர்கள் இறுதியாக நம்பிக்கையற்ற துணிவுடன் இயேசுவின் மீது விசுவாசத்தை அறிக்கை செய்யும் எந்த மனிதனும் ஜெப ஆலயத்திலிருந்து புறம்பாக்கப்பட வேண்டும் என்னும் ஒரு கட்டளையை நிறைவேற்றினார்கள். அப்படியே ஆசாரியர்களும் அதிபதிகளும் மூப்பர்களும் ஆலோசனை செய்வதற்காக ஒன்று கூடிய போது எல்லா மனிதர்களும் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்தவரை அமைதிப்படுத்த கொலை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முடிவான தீர்மானமாக இருந்தது. இதற்கு முன் ஒருபோதும் இருந்திராத விதமாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒன்றுபட்டனர். இதுவரை பிரிந்திருந்த அவர்கள் கிறிஸ்துவை எதிர்ப்பதில் ஒருமித்தவர்களானார்கள். முந்தின கூட்டங்களில் நிக்குதேமுவும் யோசேப்பும் இயேசுவை ஆக்கினைக்குட்படுத்துவதை தடுத்திருந்தனர். அந்த காரணத்திற்காக அவர்கள் அழைக்கப்படாமல் இருந்தனர். அந்த கூட்டத்திலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்த செல்வாக்குடைய மற்றவர்கள் இருந்தனர். ஆனால் வன்மமிக்க பரிசேயர்களுக்கு எதிராக அவர்களுடைய செல்வாக்கு எதையும் மேற்கொள்ளவில்லை. ஆயினும் அந்த கூட்டத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒத்துப்போகவில்லை. அந்த நேரத்தில் அந்த சனகரிப் சங்கம் சட்டப்படியான ஒரு சபையாக இருக்கவில்லை. அது சகிப்புத்தன்மையினால் மட்டுமே நிலைத்திருந்தது. அவர்களுடைய எண்ணிக்கையில் சிலர் கிறிஸ்துவை கொலை செய்யும் காரியத்தில் உள்ள விவேகம் பற்றி கேள்வி கேட்டனர். இது ஆசாரியர்களிடம் உள்ள ரோமர்களின் ஆதரவை மேற்கொண்டு நிறுத்தி மேலும் அவர்களிடத்திலிருந்த வல்லமையையும் எடுத்துக்கொள்ள காரணமாக கூடிய கலகத்தை மக்களுக்கிடையில் எழுப்பிவிடுமென்று அவர்கள் பயந்தார்கள். கிறிஸ்துவின் மீதிருந்த வெறுப்பில் சதுசேயர்கள் ஒன்றுபட்டவர்களாக இருந்தனர். ஆயினும் அவர்களுடைய உயர்வான நிலைமையிலிருந்து ரோமர்கள் அவர்களை நீக்கிவிடக்கூடும் என்று பயந்து அவர்களுடைய இயக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னும் நோக்கமுடையவர்களானார்கள். கிறிஸ்துவின் மரணத்திற்கு திட்டமிடும்படி கூடியிருந்த இந்த கூட்டத்தில் நேபுகாத் நேச்சாரின் பெருமை மிக்க வார்த்தைகளை கேட்டிருந்தவர், பெல்ஷாத்சாரின் விக்கிரக ஆராதனை மிக்க விருந்துக்கு சாட்சியாக இருந்தவர், கிறிஸ்து தாமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாசரேத்தில் அறிவித்த போது பிரசன்னமாயிருந்தவர் இருந்தார். இந்த சாட்சியானவர் அதிபதிகள் இப்பொழுது செய்து கொண்டிருந்த வேலையில் அவர்களை உணர்த்தி கொண்டிருந்தார். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்த சம்பவங்கள் அவர்களை பீதியடைய செய்யும் விதமாக மிக தெளிவான விதத்தில் அவர்களுக்கு முன் எழும்பியிருந்தன. இயேசு 12 வயது சிறுவனாக கற்றறிந்த முனைவர்களுக்கு முன்பாக நின்று கேட்ட கேள்விகளில் அவர்கள் ஆச்சரியமடைந்திருந்த தேவாலயத்தின் காட்சியை நினைத்தனர். இயேசு தேவகுமாரனை தவிர வேறு யாராகவும் இருக்கவில்லை என்பதற்கு இப்போதுதான் செயலாற்றப்பட்டிருந்த அற்புதம் சாட்சி பகர்ந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவை பற்றிய பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள் அவைகளின் உண்மையான முக்கியத்துவத்துடன் அவர்களுடைய மனங்களுக்கு முன்பாக மின்னலிட்டன. குழப்பமும் கலக்கமும் அடைந்த அந்த அதிபதிகள் நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டனர். அந்த கூட்டத்தில் பிரிவினை இருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலின் கீழ் தேவனுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தனர் என்னும் மன உணர்த்துதலை அகற்ற முடியாதவர்களாக அந்த ஆசாரியர்களும் அதிபதிகளும் இருந்தனர்.
அந்த ஆலோசனை சங்கம் குழப்பத்தின் உச்ச நிலையில் இருந்தபோது பிரதான ஆசாரியனான காய்பா எழுந்தான். காய்பா அகந்தையும் கொடூரமும் அதிகார தோரணை மிக்கவனும் சகிப்புத்தன்மை இல்லாதவனுமான ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய குடும்ப உறவுகளில் அகந்தையும் துணிகரமும் யோசனையற்ற தன்மையும் பேராவலும் கொடூரமும் நிறைந்திருந்தது. அவைகளை போலியான நீதி என்னும் ஆடையினால் மறைத்திருந்த சதுசேயர்களும் இருந்திருந்தனர். காய்பா தீர்க்க தரிசனங்களை வாசித்திருந்து அவைகளின் உண்மையான பொருள் பற்றி அறிவில்லாதவனாக இருந்த போதிலும் பெரிய அதிகாரத்துடனும் வாக்குறுதியுடனும் பேசினான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஏசு குற்றமற்றவராக இருந்திருந்தாலும் கூட தங்களது வழியிலிருந்து நீக்கப்பட்டாக வேண்டும் என்று அந்த பிரதான ஆசாரியன் வற்புறுத்தினான். அவன் சச்சரவு உண்டு பண்ணுபவனாக இருந்து மக்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அதிபதிகளின் அதிகாரத்தை குறைத்து கொண்டிருந்தான். அவன் ஒருவன் அதிபதிகளின் அதிகாரம் பலவீனப்படுத்தப்படுவதை விட அவன் மரிப்பது நன்றாக இருக்கும். அதிபதிகளின் மீதுள்ள நம்பிக்கையை மக்கள் இழக்க நேர்ந்தால் தேசிய வல்லமை அழிக்கப்பட்டுவிடும். இந்த அற்புதத்திற்கு பின் இயேசுவை பின்பற்றுபவர்கள் கலகம் செய்யும்படி எழக்கூடும் என்று காய்பா வற்புறுத்தினான். அப்பொழுது ரோமர்கள் வந்து நமது தேவாலயத்தை மூடிவிடுவார்கள். நமது பிரமாணங்களை ஒழித்து நம்மை ஒரு தேசமாக இல்லாமல் அழித்து விடுவார்கள் என்று அவன் கூறினான். இந்த தேசத்தின் ஜீவனை ஒப்பிடும்போது இந்த கலிலேயனுடைய ஜீவனின் மதிப்பு என்ன? இஸ்ரவேலின் நலனின் பாதையில் அவன் நிற்பானானால் அவனை ஒழிப்பது தேவனுக்கு செய்கின்ற ஒரு சேவையாக இருக்காதா? இந்த தேசம் முழுவதும் அழிவதை விட ஒரு மனிதன் அழிவது நன்றாயிருக்கும் என்றான். அந்த தேசத்திற்காக ஒருவன் மரிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தது தீர்க்க தரிசனங்களை பற்றிய ஏதோ ஒரு அறிவு. அதுவும் மிகவும் குறைந்த அளவில் இருப்பது போல காணப்பட்டிருந்த போதிலும் அதை உடையவனாக காய்பா இருந்தான் என்பதை அவனது பேச்சு சுட்டிக்காட்டியது. ஆனால் யோவான் இந்த காட்சியை பற்றிய அவனுடைய விவரிப்பில் அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொண்டு அதன் மிகவும் விசாலமான ஆழமான முக்கியத்துவத்துடன் காட்டுகிறான். அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அகந்தை மிக்க காய்பா இரட்சகரின் ஊழியத்தை எப்படி குருட்டுத்தனமாக ஒப்புக்கொண்டிருந்தான்! அதிக விலை மதிப்பு மிக்க இந்த சத்தியம் காய்பாவின் உதடுகளில் பொய்யாக திருப்பப்பட்டிருந்தது. அவன் பரிந்து பேசியிருந்த செயல் திட்டம் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து கடனாக பெற்றிருந்த ஒரு கொள்கையின் அடிப்படையிலானதாக இருந்தது. மனித இனத்திற்காக ஒருவன் மரிக்க வேண்டியவனாக இருந்தான் என்னும் அஞ்ஞான மார்க்கத்தினருக்கிடையிலிருந்த மங்கிய உணர்வு நரபலிகள் செலுத்தும்படி நடத்தியிருந்தது. அப்படியே குற்றமுள்ள தேசத்தை இயேசுவின் பலியினால் காப்பாற்றலாம் என்று காய்பா முன்மொழிந்தது மீறுதலிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு என்றில்லாமல் அவர்கள் பாவத்தில் தொடர்வதற்காக மீறுதலில் காப்பாற்றப்படுவதாக இருந்தது. இதுவரை மரணத்திற்கேதுவானது ஒன்றும் இயேசுவில் காணப்படவில்லை என்று எதிர்க்க துணிபவர்கள் இந்த அவனுடைய காரணங்காட்டுதலினால் மௌனப்படுத்திவிடலாம் என்று அவன் நினைத்தான். இந்த ஆலோசனை சங்கத்தில் கிறிஸ்துவின் எதிரிகள் தாங்கள் குற்றவாளிகள் என்ற ஆழ்ந்த மன உணர்த்துதலை அடைந்திருந்தனர். பரிசுத்த ஆவியானவர் அவர்களது உள்ளங்களிலே எண்ண பதிவை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவர்கள் மீதான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ள சாத்தான் முயன்றிருந்தான். கிறிஸ்துவின் காரணமாக அவர்கள் அனுபவித்திருந்த வருத்தங்களை சாத்தான் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து வலியுறுத்தினான். அவர்களுடைய ஆசாரியர்கள் நீதியை அந்த அளவிற்கு குறைவாக கனப்படுத்தியிருந்தனர். தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுபவர்கள் அனைவரும் பெற்றிருக்க வேண்டிய மிகவும் பெரிதான ஒரு நீதியை அவர் முன்வைத்தார். அவர்களுடைய அமைப்புகளையும் சடங்காச்சாரங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு இரக்கமுள்ள பிதாவினிடத்திற்கு சென்று அவர்களுடைய தேவைகளை அறிய செய்யவும் தேவனிடத்திற்கு நேரடியாக செல்லும்படி அவர் பாவிகளை ஊக்கப்படுத்தியிருந்தார். இவ்விதமாக அவர்களுடைய கருத்தின்படி
ஆசாரியத்துவத்தை இயேசு ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்தார். ரபிமார்களின் பள்ளிகளில் இருந்த இறையியலை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்திருந்தார். ஆசாரியர்களின் தீய நடத்தைகளை அவர் வெளியரங்கமாக்கியிருந்து சரிப்படுத்த முடியாத விதமாக அவர்களுடைய செல்வாக்கிற்கு குணமாக்க முடியாத காயத்தை உண்டு பண்ணியிருந்தார். அவர்களுடைய பழமொழிகளையும் பாரம்பரியங்களையும் அவர் காயப்படுத்தியிருந்து சடங்காச்சார பிரமாணங்களை கடுமையாக கடைபிடித்திருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை பயனற்றதாக்கியிருந்தார்கள். இவைகள் அனைத்தையும் இப்பொழுது சாத்தான் அவர்களுடைய நினைவிற்கு கொண்டு வந்தான். அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சாத்தான் அவர்களிடம் கூறினான். இந்த ஆலோசனையை அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் அப்பொழுது செயலாற்றியிருந்த வல்லமையை இழக்க நேரிடும் என்ற உண்மை ஏதாவது ஒரு முடிவிற்கு வருவதற்கு போதுமான காரணம் என்றவர்கள் நினைத்தார்கள். தங்களுடைய மனங்களில் இருந்தவைகளை பேச துணியாதவர்களாக இருந்த சிலரை தவிர சனகிரீப் சங்கத்தில் இருந்தவர்கள் காய்பாவின் வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளைப் போல பெற்றுக்கொண்டனர். அந்த ஆலோசனை சங்கத்திற்கு நிம்மதி வந்தது. முரண்பாடுகள் இல்லாமலாயின. சாதகமான முதல் சந்தர்ப்பத்திலேயே கிறிஸ்துவை கொலை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் செய்தனர். இயேசுவின் தெய்வீக தன்மைக்கான சான்றை புறக்கணிப்பதில் இந்த ஆசாரியர்களும் அதிபதிகளும் தங்களை ஊடுருவி செல்ல முடியாத இருளுக்குள் வைத்து தங்களை தாங்களே பூட்டி கொண்டனர். நித்திய அழிவின் விளிம்பிற்கு விரைவதற்கு அவர்கள் முற்றிலுமாக சாத்தானுடைய அதிகாரத்திற்கு கீழாக வந்திருந்தனர். ஆயினும் அவர்கள் தங்களுக்குள்ளாக தாங்களே சந்தோஷமடையும் அளவிற்கு அவர்களுடைய வஞ்சகம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அந்த தேசத்தின் இரட்சிப்பிற்காக வகை தேடியிருந்த தேச பக்தர்கள் என்றும் அவர்கள் தங்களை தாங்களே கருதி கொண்டனர். அப்படி இருந்த போதிலும் மக்கள் கோபமூட்டப்பட்டவர்களாகிவிடக்கூடாது என்று பயந்து அவருக்கு எதிராக திட்டம் செய்யப்பட்ட வன்முறை தங்கள் மீதே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இயேசுவிற்கு எதிராக மூர்க்கமான நடவடிக்கை எடுப்பதற்கு சனகிரீப் சங்கம் பயந்தது. அந்த காரணத்தினால் அந்த சங்க அங்கத்தினர்கள் அறிவித்திருந்த தண்டனையை செயல்படுத்துவதில் தாமதம் செய்தனர். ஆசாரியர்களின் சதித்திட்டங்களை இரட்சகர் புரிந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த அவர்கள் ஏக்கமுடையவர்களாக இருந்தனர் என்பதையும் அவர்களுடைய நோக்கம் விரைவில் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அந்த நெருக்கடியை விரைவுபடுத்துவது அவருடைய வேலையாக இல்லாமல் இருக்கவே அந்த பிரதேசத்திலிருந்து அவருடைய சீடர்களை அழைத்து கொண்டு திரும்பி சென்றார். இவ்விதமாக இயேசு தமது சொந்த உதாரணத்தினால் மீண்டும் அவருடைய சீடர்களுக்கு பின்வரும் உபதேசத்தை கொடுத்தார். அவரது ஆலோசனையின்படி ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மத்தேயு 10:23. ஆத்துமாக்களின் இரட்சிப்பிற்காக செயலாற்றுவதற்கு ஒரு விசாலமான களம் இருந்தது. அவர் மீது உள்ள உத்தம விசுவாசம் அதற்காக கோரிக்கை செய்யாமல் இருக்கும் வரை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுடைய உயிர்களை ஆபத்திற்கு உட்படுத்தி கொள்ளக்கூடாதவர்களாக இருந்தனர். இயேசு இப்பொழுது இந்த உலகத்திற்கு 3 வருடங்களாக பொதுமக்களுக்கான ஊழியத்தை செய்திருந்தார். சுய மறுப்பும் ஆசைகள் எதுவும் இல்லாத அனுதாபமும் அவர் முன் இருந்தது. தூய்மை மிக்கதும் பாடுகளை அனுபவிப்பதும் பக்தி மிக்கதுமான அவருடைய ஊழியம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. ஆயினும் குறுகிய காலமாக இருந்த அந்த 3 வருடங்கள் உலகம் அதன் மீட்பரின் பிரசன்னத்தை தாங்கிக் கொள்வதற்கு போதுமான நீண்ட காலமாக இருந்தது. உபத்திரவமும் அவமானமும் மிக்க ஒன்றாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. பொறாமை மிக்க ஒரு அரசனால் பெத்லகேமிலிருந்து துரத்தப்பட்டு நாசரேத்திலிருந்து அவருடைய சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டு காரணம் ஒன்றுமில்லாமல் எருசலேமில் மரண தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த இயேசு அவருடைய சில விசுவாசமிக்க அடியார்களுடன் ஒரு அந்நிய நகரத்தில் தற்காலிகமாக அடைக்கலத்தை கண்டார். மனித துயரங்களினால் எப்பொழுதும் தொடப்பட்டவராக இருந்த அவர் நோயாளிகளை சுகப்படுத்தினவர், பார்வையற்றவர்களை மீண்டும் பார்க்க செய்தவர், செவிடர்களுக்கு கேட்கும் திறமையை திரும்ப கொடுத்தவர், ஊமைகளுக்கு பேச்சை கொடுத்தவர், பசியுற்றிருந்தவர்களை போஷித்து துயரப்பட்டிருந்தவர்களை தேற்றினவர். எவர்களை இரட்சிப்பதற்காக உழைத்திருந்தாரோ
அந்த மக்களிடமிருந்து துரத்தப்பட்டிருந்தார். உயர்ந்தும் தாழ்ந்தும் இருந்த அலைகளுக்கு மேலாக நடந்திருந்தவர், அவைகளின் கோபமிக்க உருமல்களை ஒரு வார்த்தையினால் அமைதிப்படுத்தினவர். பேய்கள் விரட்டப்பட்டு புறப்பட்டு சென்றபோது அவைகளால் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், மரித்தோரின் நித்திரையை கலைத்தவர், தமது ஞானமிக்க வார்த்தைகளினால் ஆயிரக்கணக்கான மக்களை கட்டுண்டவர்கள் போல் வைத்திருந்தவர், தவறான எண்ணத்தினாலும் வெறுப்பினாலும் குருடர்களானவர்களாக இருந்து பிடிவாதமாக ஒளியை புறக்கணித்திருந்தவர்களின் இருதயங்களை சமீபிக்க முடியாதவராக இருந்தார்.